கடைசி நேரத்தில் சஸ்பென்ஸாக எல்லாருமே சொல்லணும் அப்படின்னு இருக்காங்க. அது ரொம்ப வந்து போராட வேண்டியிருக்கு யார் யாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. 100% இல்லைனா 99% வந்து உண்மையான அப்டேட் சொல்லணுன்றது நான் எப்பவுமே ரொம்ப உறுதியாக இருக்கேன். கண்டிப்பாக சார். இன்னைக்கு மாலை ஆமாம் 21 மாலை வந்து 6 மணிக்கு ஒரு சாங் வருது. ஓகே. அந்த சாங் வந்தோன்னா அவர் கமலோட ஃபனாவாக இருக்கார், ரஜினியோட ஃபனாவாக இருக்கார். விஜய்க்கு வந்து அதில் பெரிய கசப்பான அனுபவங்கள்லாம் நடந்துருச்சு. லியோ மூவிலியா சார், நமக்கு வெளியில் இருக்க நமக்கே வந்து எழுது பண்ண போகிறான்னு தெரியும்போது இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்க லோகேஷ் கனகராஜுக்கு வந்து தெரியாமல் எப்படி இருக்கும். அப்போயெல்லாம் பார்க்கும்போது இதில் வந்து தேவையில்லாத வருதுன்னு தெரியாமல் படம் ரிலீஸ் ஆன அப்புறம் ரிலீஸ் ஆகி 6 மாதம் 1 வருஷம் கழிச்ச அப்புறமா சொல்லுவாங்க அவரை கூப்பிட்டு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரியில் இருக்க மொத்த தயாரிப்பாளர்கள் நயன்தாரா சொன்னார். நயன்தாரா பிடிச்சி முடிச்சு இந்த ஆர்டர் வந்து முன்ன பண்ணிருக்கலாம். ஆனால் 3 அப்டேட்ஸ் வருதுன்றது நிச்சயம். சினிபை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சீனியர் ஜெர்னலிஸ்ட் வி கே சுந்தர் சார் இருக்காரு. வழக்கம் போல பல எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். சார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து வேட்டியன் படத்தில் அவரோட போர்ஷன்ஸ்லாம் முடிச்சிட்டார் சார். டப்பிங் ப்ராசஸும் போயிட்டுருக்கு சார் அவருக்கு. ஆமாம். இதை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜோடைய நேரம் கூலி மூவி சார். ஆமாம். எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த படம்? ஏன்னா ஜூன்னு சொன்னாங்க, அப்புறம் ஜூலை 10th சொன்னாங்க. எப்போ சார் இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ப்ராஜெக்ட்? அந்த ஜூலை 1st வந்து படம் ஆரம்பிக்கிறாங்க. கூலி படத்தோட ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஷெட்யூல் ஆரம்பிக்கிறாங்க. சென்னையில் வந்து ஃபஸ்ட்டு சென்னையில் நடக்குது. சென்னையில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆமாம். யூபி இந்த மாதிரியான ஒரு இடங்கமாக இருக்கலாம். இந்த ஷெட்யூல் முடிச்சக்கப்புறம் அடுத்து வேறு எங்கேயாவது மாறும், அது எப்போன்றது தெரியல. இந்த ஷெட்யூல் ஃபஸ்ட் ஷெட்யூல் வந்து இதில் வந்து பண்ணுறாங்க. சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜூலை மாதம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 100% ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே சார். சார், இப்போ அந்த கூலி படத்தில் வந்து ஸ்ருத்யாசன், அபிராமி, சத்யராஜ்லாம் இணையிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களை தொடர்ந்து வேறு எந்தெந்த ஸ்டார் சார் இணையிறாங்க படத்தில்? அது வந்து என்னென்னா வந்து ப்ரொடக்ஷன் ஷிப் எல்லாமே என்னென்னா அந்த பேரண்டியா மூவி அந்த கடைசி நேரத்தில் சஸ்பென்ஸாக எல்லாருமே சொல்லணும் அப்படின்னு இருக்காங்க. அதனால் ரொம்ப ரகசியம் காக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. அங்கேருந்து சோர்ஸ் எடுக்கிறதுக்குல அது ரொம்ப வந்து போராட வேண்டியிருக்கு யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ சப்போஸ் ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்களேன். ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம சோர்ஸ்லேருந்து வந்து அதை யார் யார் ஆர்டிஸ்ட் இருக்கா, யார் யாருக்கு கதை, என்ன மாதிரியான கதை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணிடலாம். யார் யார் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த அப்டேட்லாம் வந்து நம்ம ஷூட்டிங் ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம சொல்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஏன்னா நம்ம வந்து அப்டேட் சொல்லும்போது வந்து 100% இல்லைனா 99% வந்து உண்மையான அப்டேட் சொல்லணுன்றது நான் எப்பவுமே ரொம்ப உறுதியாக இருக்கேன். கண்டிப்பாக சார். ஸோ அது வந்து நம்ம ஜூலை 1st சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு அப்டேட் இந்த படத்தில் வந்து சொல்லப்படுறது என்னென்னா, பகத் பாசில் வந்து இந்த படத்தில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருக்காரா சார்? ஆல்ரெடி வேட்டையனில் சூப்பர் ஸ்டார் ரஜினி வேட்டையில் வந்து இருக்காரு. வேட்டையில் வந்து இவருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கும் பகத் பாசிலுக்கும் ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் இருக்குது. அது படத்தில் ரொம்ப மெயினான அதுதான் அந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு இது. அந்த படத்தை நகர்த்துறதுக்கான ஒரு காட்சி இருக்கக்கூடிய இடம். ஓகே. அதில் வந்து பகத் பாசிலோட நடிப்பை பார்த்துட்டு ரஜினியை வந்து ரொம்ப விருப்பப்பட்டு இந்த கூலி படத்துக்கு அவர் உள்ளே கொண்டு வந்ததா ஒரு தகவல் இருக்குது. அவரே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு. ஓகே சார். சார், இப்போ இந்த கூலி படத்தை பற்றி பேசும்போது சார், இந்த கூலி படம் வந்து என் வழக்கமாக என்னோட ஜானரில் இருக்காரு இருக்காது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்துக்காக நான் வேற ஒரு ஜானரில் இந்த படத்தில் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தார். எந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் இருக்கும் சார்? ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அப்படின்னாலே ட்ரக் ஃப்ரீ சொசைட்டின்ற கான்செப்டில் தான் படம் எடுப்பார். இந்த படம் கூலி படம் எந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் இருக்கும் சார்? கூலி படம் என்ன மாதிரியான ஸ்டைலுக்கு முன்னாடி ரசிகர்கள் ஒரு தகவல் நம்ம சொல்லிடலாம். தமிழ் சினிமாவில் வந்து சில நடிகர்கள் மட்டும்தான் சில வந்து ஒரு இது வாய்க்கும். ஏன்னா கோயின்சிடன்ஸ் ஒரு விஷயம் நடக்கிறதுனா, அஜித்தோட கேரியரில் நிறைய வந்து படங்கள் வந்து நிறைய இயக்குனர் நடிச்சிட்டார். ஆனால் ஒரு ஃபேன் பாய் டைரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிக்க ரவிச்சந்தர். ஆதிக்க ரவிச்சந்தர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், இந்த ஹைதராபாத் ஷெட்யூல் நடந்ததில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து அஜித் என்ன வரணும்னு இருக்கல, அது எல்லாமே வந்து எடுத்து வந்து பார்த்துட்டாரு, எடுத்து கொண்டு வந்துட்டார். ஸோ அந்த ரெஸ் பார்க்கும்போது வந்து அஜித்துக்கும் சந்தோஷமாக இருந்தது, ஆதிக்க ரவிச்சந்தரும் சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா படத்து ஷூட்டிங் முடியும் போது ஆதிக்க அதை ஒரு ட்வீட் அவுட் போட்டிருந்தார். ஸோ லோகேஷ் கனகராஜ் அப்படி தான். லோகேஷ் கனகராஜ் வந்து பல முறை பேட்டிகளை சொல்லும்போது தான் நான் கமல் சாரோட ஃபேனு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இப்போ இருக்கிற முன்னாடியுமே சரி இப்போ சரி என்னென்னா, ஒரு ஒரு நடிகர்களுக்கு ஃபேனாக இருக்கிற விட எல்லா நடிகருமே பிடிக்கிற மாதிரி ஒரு இயக்குநர்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. இப்போ லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா அவர் கமலோட ஃபேனாக இருக்கார், ரஜினியோட ஃபேனாக இருக்கார். ஸோ ஒரு ஸ்க்ரீனில் வந்து என்னவா வரணுன்றதுல அது வந்து மற்ற இயக்குநர்களை விட வந்து லோகேஷ் கனகராஜுக்கு இன்னும் நிறையா தெரியும். ஸோ அந்த ரஜினி பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விக்ரம் கமல் நடித்த படங்களில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு படத்தை நீங்கள் வந்து பார்த்துக்க முடியாது. ஆமாம் சார். ஏன்னா கமல் வந்து ஒரு படத்தில் இருக்கிறாருன்னா ஸ்க்ரீன் ஏதோ படம் ஆரம்பிக்கிற வந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப இருக்கும். விக்ரமில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கார். எல்லா நடிகர்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பார். ஆமாம் சார். ஸோ இந்த ஸ்பேஸ் கொடுத்தனால தான் விக்ரமோட வெற்றி. அதை வந்து நிகழ்த்தி காட்டினது வந்து லோகேஷ் கனகராஜ். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இதில் வந்து கூலியில் வந்து பண்ணுவார். மொத்தத்தில் ஒரு தரமான ஃபேன் பாய் சம்பவமாக இருக்கும். நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயமாக. சார், இப்போ லோகேஷ் கனகராஜோட ஸ்டைல் அப்படின்னாலே ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி கான்செப்ட் வச்சு தான் சார் அவர் படம் எடுப்பார். ஆமாம். பட் இந்த படத்தோட டைட்டில் ரிவீலிங் டீசர் பார்த்தாக்கா ஒரு தங்கம் கடத்துகிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு இதுவாக இருந்துச்சு. ஸோ எந்த அளவுக்கு இந்த கூலி மூவி அவரோட ஸ்டைல்லேருந்து மாறுபட்டு இருக்கும் சார்? அது வந்து என்னென்னா அதான் ட்ரக் ஃப்ரீன்றது உண்மை தான்.
ஆனால் அந்த தங்கம்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து உலகம் உலகவே அதிக அளவில் வந்து கடத்தப்படுற ஒரு ஒரு பொருள். அது வந்து நிறைய வந்து விஷயங்கள் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கு. நீ வந்து ஒரு மெக்சிகன் ஃபிலிம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான படங்கள் நிறைய பண்ணிட்டாங்க. இப்போ இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா நீ வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் தொடங்கி கொச்சின் ஏர்போர்ட்டு அப்படி பல இடங்களில் வந்து அப்படின்னா தினமும் நீங்கள் தங்கம் வந்து கடத்தில் வந்து பிடிபடுறதுன்னு நம்ம பார்க்குறோம். இது வந்து என்னென்னா வெளியில் தெரிகிறது ரொம்ப குறைவான. அது இது இல்லாமல் வந்து இந்தியாவிலையும் சரி வெளியே சிங்கப்பூர் மலேசியா அந்த மாதிரி பிற நாடுகளுக்கும் சரி தங்கம் கடத்துறது வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு டார்க் வேர்ல்டு, பெரிய மாஃபியா வந்து அதுக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து என்னென்னா இந்த படத்தில் அவர் காட்டப்படுறாரு. அது வந்து என்னென்னா ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியான இன்னொரு பெரிய ஒரு ஏரியாவை அவர் இதுக்குள்ளே கொண்டு வராரு. ஓகே சார், அந்த படம் பார்க்கும்போது பெரிய அதிர்ச்சி தான் இருக்கும். ஓகே சார், அதே மாதிரி இது வழக்கமாக இல்லாத லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி இருக்கும்ட்டு தெரியுது சார். ஏன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுதான். ஓகே சார். சார் இப்போ தளபதி 69க்கு வரலாம் சார், குட் மூவிக்கு அப்புறம். தளபதி 69ஓட ஷூட்டிங் வந்து அக்டோபர் எண்டில் ஸ்டார்ட் ஆகும்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க சார். ஒரு சில பேர் நவம்பர் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்க சார், எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த படத்தை? இல்லை, அதான ஹெச் வினோத் என்னென்னா அந்த படத்துக்கான கதை விவாதத்தில் அவர் இருக்கார். கதை விவாதம்னா அவர் எப்பவுமே தனியாக தான் கதை பண்ணுவார். ஓகே, ஸோ அதை வந்து கதை பண்ணிட்டு இருக்காரு. அனைவரும் அந்த மாத கடைசிக்குள்ள வந்து அது முழு கதை முழு வடிவம் பெற்றோம். முழு வடிவம் வந்ததுக்கப்புறம் என்னென்னா அதை வந்து விஜய்க்கு அவர் சொல்லணும். சொல்லி அவர் அதை ஓகே பண்ணதுக்கப்புறம் இதுக்கு யாரெல்லாம் நம்ம வந்து காஸ்டிங் ஹையர் பண்ண போகிறோம், யார் டெக்னீஷியன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இருக்குது. டெக்னீஷியன் ஓரளவுக்கு வந்தீங்கன்னா ஹெச் வினோத் டீம் அப்படின்ற ஒரு சில பேரை வந்து கமிட் பண்ணிட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். விஜய் தாண்டி இதில் வந்து ஆர்டிஸ்ட் யாருன்றிருக்குல்ல, அது எல்லாமே இனிமேல் தான் பண்ணணும். இப்போ பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து வேறு வேறு படங்கள் நடிச்சிருவாங்க, எல்லாமே பிஸியாக இருப்பாங்க. ஸோ எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு கால் சீட் வாங்கும்போது 2-3 மாதம் வந்து நீங்கள் காத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் அக்டோபர் 1st week வந்து இந்த படம் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் ஒரு சில சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா இப்போ விஜய் சார்கிட்ட அவர் கதை சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லும் போது இல்லை, அதெல்லாம் ஆல்ரெடி லைன் சொல்லி பேசியிருப்பாங்க. அது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காது. ஓகே, அதை சொல்லி அதை பண்ணுறாங்க. இதுக்கு அந்த கதையாக வந்ததுக்கப்புறம் இதுக்கு யாரெல்லாம் ஆர்டிஸ்ட் வர போகிறாங்கன்றதுல அதை தான் பேசுவாங்க. ஓகே, அந்த டிஸ்கஷன்றது அதுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் கதையில் பெரிய டிஸ்கஷன் இருக்காது. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் ஆர்டிஸ்ட் டேட் வாங்குறதுல டேட் வாங்கும்போது உடனே நாளை காலையில் ஷூட்டிங் போகலாம், செப்டம்பரில் போகலாம் அப்படிலாம் வாங்கிட முடியாது, ஆகஸ்ட்டில் போகலாம்னு கேட்ட முடியாது. ஓகே ஓகே. ஸோ ஒவ்வொருத்தரும் பிஸியாக இருப்பாங்க. அவங்க ஷெட்யூலில் வரும்போது அதுக்கான காலவாசமும் ஒரு 2 மாதமாக அதாகும். அப்போ அக்டோபரில் போகும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகிறது கண்டிப்பாக தளபதி செக்ஷன் நிச்சயமாக. சார் இப்போ இந்த படத்துக்காக விஜய் அவர்கள் வந்து 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னு பேசப்பட்டு வந்து, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 275 கோடி ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க சார். அந்த ப்ளஸ் ஜிஎஸ்டின்றது அது அது என்ன கணக்கு சார் அது? இல்லை, அப்போ ஜிஎஸ்டின்றது ஐடி அது நிறைய வந்து அது ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வச்சுங்களேன். அவங்க வாங்குற சம்பளத்துக்கு 10% 20% அப்படின்னு 22% வந்து ஜிஎஸ்டின்ற ஒரு கணக்கு இருக்குது. இது வந்து இப்போ என்னென்னா இது வந்து இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இது வந்து தொடர்ச்சியாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதனாலேயே பல பேர் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து வீட்டில் வாங்காமல் பிளாக்கில் வாங்குறது அப்படியான சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு. ஓகே, ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப எல்லாருமே என்னென்னா விஜய் இத்தனை கோடி வாங்குறாரு, ரஜினி இத்தனை கோடி வாங்குறாரு, அஜித் இத்தனை கோடி வாங்குறாரு அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது எதுவுமே வந்து 100% உண்மையாக இருக்க முடியாது. ஏன்னா அது வந்து அது அவரோட ஸ்டேட்டஸ் இந்த உயர்வுக்குல்ல, ரஜினியோட அளவுக்கு ஈக்குவலாக வந்து விஜய் வந்துட்டாரு, அஜித்தை தாண்டி போயிட்டார், இல்லை அஜித் வந்து ரஜினி அளவுக்கு போயிட்டாரு அப்படின்னு ஒரு விஷயம் பேசுகிறாங்கல்ல. இப்படி பேசுறதுக்கு வந்து இவங்களுக்கு பேசுறதுக்கு சொல்றதுக்கு இந்த வியாபாரத்தை வந்து பெருக்கி காட்டுறதுக்கு இந்த சம்பளம் இந்த பட்ஜெட்டில் சொல்ல வேண்டியிருக்கு. ஓகே ஓகே. ஸோ அது எதுவுமே வந்து 100% இருக்காது. ஏன்னா ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் இவர் அஜித் விஜய் யாராக இருந்தாலும் சரி அந்த ஆர்டிஸ்ட் ஆடிட்டர் அந்த ப்ரொடியூசர் இந்த 3 பேர் தான் அந்த சம்பளம் எவ்வளோ க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. 4வது பர்சனுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஓகே, நான் பார்த்த வரைக்கும் இந்த எல்லாரோடையும் நெருங்கி பழையிருக்கேன். ஓகே, அதனால் வெளியில் பேசுகிற இந்த சம்பளம் என்றால் வந்துன்னா ஒரு யூகமாக சொல்கிறதானே தவிர அது 100% வந்து உண்மை இல்லைங்கிறது தான் என்னுடைய. ஓகே சார், பட் அந்த 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க எவ்வளோ சேலரி வாங்குறாங்க அப்படின்றது. பட் வெளியில் பேசுறது எல்லாமே ஒரு 275 கோடியாக இருக்கலாம், இதை தாண்டி கூட இருக்கலாம். ஓகே, ஆனால் அது அவங்களுக்கு தான் தெரியும், நம்ம சொல்ல முடியாது. நம்ம சொல்ல முடியாது. பட் ஸோ இது எல்லாமே யூகம்தான். ஓகே சார். சார் இப்போ 69 தொடர்ந்து தளபதி விஜய் வந்து 70 பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அப்டேட் நீங்கள் தான் சொன்னீங்க, பயங்கர எக்ஸ்க்ளூசிவான அப்டேட். அதையும் தொடர்ந்து படங்கள் பண்ணுவார்ன்ற மாதிரியே சொன்னீங்க. ஆமாம். அப்படி பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜ் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பார் சார், லியோ 2க்கான கதை ரெடியாக இருக்குது, தளபதி விஜய் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா நான் படத்தை ஸ்டார்ட் பண்ண ரெடியாக இருக்கேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். சரி, ஸோ லியோ 2 நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? லியோ 2 வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா லியோ 2 வந்து ஃபஸ்ட்லேயே வந்து என்ன விஜய்க்கு வந்து அதில் பெரிய கசப்பான அனுபவங்கள்லாம் நடந்துருச்சு. லியோ மூவிலியா சார் அது ஓடிச்சு ஹிட் ஆச்சு அப்படின்னா கூட வந்துன்னா அது அது கதையில் வந்து நிறைய வந்து நெகட்டிவான விஷயங்கள் அதில் இருந்தது. அதனால் வந்து அது இது பண்ணல. அதனால் பார்ட் 2 போவாங்களான்றதுக்கு உத்தரவாதம் இல்லை. என்னென்னா நான் இதில் வந்து ஒரு விஷயம் என்ன பார்க்குறேன்னு சொன்னால் அது 69வது படத்தோடு வந்து விஜய் வந்து சினிமா விட்டு விலகி போயிடுவார், அதுக்கப்புறம் வரமாட்டார் அப்படின்ற ஒரு இது டாக் இருந்தது. இப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்து அது 70 பண்ண போகிறாருன்னு சொன்னோம். இப்போ நமக்கு வெளியில் இருக்க நமக்கே வந்து 70 பண்ண போகிறான்னு தெரியும் போது இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்க லோகேஷ் கனகராஜுக்கு வந்து தெரியாமல் எப்படி இருக்கும்?
அதனால் முதலே துண்டு போட்டு வச்சிருவோம்னு சொல்லிக்காக வந்து லீவ் டூன் சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்காரு. ஓகே, ஒருவேளை வந்து என்னென்னா விஜய் விருப்பப்பட்டு வேற ஒரு படம் கூட பண்ணலாம், அது வந்து அவங்க ரெண்டு பேரும் எடுக்கக்கூடிய முடிவு. லியோ டூ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. லியோ டூ எடுக்கிறதுக்கு விஜய்க்கே உடன்பாடு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க சார். இருக்காதுல்ல? இருக்காது, இருக்காது. ஆமாம். ஓகே சார், சார் லியோ பற்றி பேசும்போது செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் பற்றி பயங்கரமாக ட்ரால் ஆச்சு சார் சோஷியல் மீடியாவில். முக்கியமாக அந்த நரபலி கொடுக்குற கான்செப்டெல்லாம் பயங்கரமாக ட்ரால் பண்ணாங்க. அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஒழுங்காக ரிசீவ் ஆகலன்றதுனால அது ஒரு ஃபேக் ஃப்ளாஷ்பேக்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்களா, இல்லை உண்மையிலேயே அது ஃபேக்காக வச்சுருந்தாங்களா படத்தில்? என்ன சார்? இல்லை, அதை வச்சு வந்து அவங்க திட்டமிட்டு வச்சது தான், அவங்க தெரிஞ்சே வச்சது தான், அதில் வந்து இந்த மாற்றுக்கத்தும் கிடையாது. என்னென்னா, ஒரு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்க தான் வந்து அந்த நரபலி கொடுக்குற வழக்கம் இருக்கிற போது பிற மதத்தை சேர்ந்தவங்க அதை வந்து பண்ணுறாங்கன்னு இருந்துருக்கல, அது வந்து ஒரு தவறான கல்ச்சராக அது அந்த கதையில் வந்தது. அது எங்கேயுமே ஒட்டலை, அதுவே அந்த படத்துக்கு பெரிய பின்னடைவாக இருந்தது. அதனால் வந்து என்னென்னா, அதை வந்து அதில் வந்து காலம் கடந்ததுக்கப்புறம் வந்து அது இல்லை தெரியாமல் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு படம் வந்து ஷூட் பண்ணும்போது நீங்கள் ஷூட்டிங்லேருந்து ஆரம்பித்து சென்சார் போகிற வரைக்கும் ஒரு டைரக்டர் குறைந்தபட்சம் ஒரு 100-150 முறை அது வந்து அந்த படத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். அது வேறு தவிர்க்க முடியாததில் பார்த்து ஆவாங்க. ஒரு ஒரு மணி எடிட் பண்ணும்போது, ஃபைனல் பண்ணும்போது, ரீரெக்கார்டிங் பண்ணும்போது, டப்பிங் பண்ணும்போது, ஃபைனல் மிக்சிங் அப்படின்னு சொல்லி நிறைய தடவை அவங்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போயெல்லாம் பார்க்கும்போது இதில் வந்து தேவையில்லாத வருதுன்னு தெரியாமல் படம் ரிலீஸ்க்கான அப்புறம் ரிலீஸ் ஆகி 6 மாதம் 1 வருஷம் கழிச்ச அப்புறமா சொல்லுவாங்க. அது வந்து ஒரு தவறை மறைக்கிறதுக்காக இன்னொரு இதை சொல்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ அது ஃபேக் ஃப்ளாஷ்பேக்லாம் இல்லை, ஒரிஜினல் ஃப்ளாஷ்பேக். ஒரிஜினல் தான், ஒரிஜினல் தான். ஓகே சார். சார், நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனோட இந்தியன் 2 மூவிக்கு வருவோம் சார். ஜூலை 12 ரிலீஸ் ஆக போகுது சார். இந்தியாவை தாண்டி அமெரிக்கா, யூஎஸ்ஏ போன்ற ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் பயங்கர கிராண்டாக ரிலீஸ் ஆக போகுது சார். ஒரு தமிழ் படத்துக்கு இந்தியாவை தாண்டி இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கிறத பத்தி எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, பொதுவாகவே வந்து என்னன்னா, வந்து ரஜினி, கமல், விஜய், அஜித் விஜய் இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்களுக்கு வந்து என்னன்னா, நீங்க வந்து யூஎஸ், லண்டன், இந்த யூரோப், இந்த மாதிரியான யூரோப் கண்ட்ரி சரி, இந்த சவுத் ஏசியன் கண்ட்ரிலும் சரி, ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும். ஓகே, அது வந்து எப்பயுமே வழக்கமா நடக்கிறதா. இப்போ என்னன்னா, இந்தியன் 2 வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதால அதை வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டியராக பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அது வந்து எதிர்பார்த்த ஒன்று தான். எதிர்பார்த்த இந்தியன் 2 ஒரு பிரம்மாண்ட படத்துக்கு, அதுக்காக வந்து கண்டிப்பாக. ஓகே சார். சார், இப்போ மகாராஜா மூவி, விஜய் சேதுபதியோட 50வது படம், அவரோட கெரியரில் ரொம்ப முக்கியமான படமாக அமைஞ்சிருக்கு சார். கண்டிப்பாக. இந்த படத்துக்கு அப்புறம் டைரக்டர் நித்திலன் சுவாமிநாதன் நயன்தாரா வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, என்னென்னா, மகாராஜாவோட ஹிட்டுக்கு அப்புறம் வந்து விஜய் சேதுக்குமே பெரிய, அவரோட கெரியரில் மிகப்பெரிய ஹிட்டு. அந்த மகாராஜா படம் பண்ண நிறுவனத்துக்கும் ஒரு பெரிய ஹிட்டு. ஓகே. அது வந்து நித்திலனுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து இண்டஸ்ட்ரி மூலக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி 1 வாரத்துக்கு அப்புறம் அவரை கூப்பிட்டு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரியில் இருக்க மொத்த தயாரிப்பாளர்களும் வாங்க ஒரு அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஓகே. நித்திலன் வந்து இருக்கிட்ட சார், பாப்போம், வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா ஏன் அப்படி அப்படி சொல்கிறாருன்னா, குரங்கு பொம்மை படம் பண்ணதுக்கும் இந்த மகாராஜா படத்துக்கும் இடைவெளி வந்து ஒரு 7 வருஷம் இடைவெளி, பெரிய காத்திருப்புக்கு அப்புறம் தான் அது பண்ணார். ஸோ இந்த இடைவெளி இல்லாமல் நீங்கள் அடுத்த படம் பண்ணும்போதுன்னா இதை விட பெரிய ஒரு படமாக பண்ணணுன்றது அவர் நித்திரனுடைய ஆசை. ஏன்னா இந்த மகாராஜா வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய ஹைப் ஏற்படுத்தி இந்த அவர் பண்ணுற படம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் மார்க்கெட்டாக மாறுன்றது அவர் தெரிஞ்சிருக்கு. ஸோ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், பெரிய நிறுவனம் அப்படிங்கிறது அவர் மண்டபில் இருக்குது. ஸோ அதுதான் அவர் வந்து ப்ரொசீட் பண்ணுவார். ஆனால் நீங்கள் கேட்ட நயன்தாரா மேட்டர்ல, அது இந்த மகாராஜா கம்பெனி இருக்குல்ல, அந்த சுதன் அந்த புரொடியூசர் இருக்கார்ல, அவர் என்னென்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்லேயே வந்து இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, அடுத்த ப்ராஜெக்ட்டும் நித்திரனை வச்சு நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் சொல்லி எப்பவுமே அப்படி யோசிப்பாங்க. ஒரு ஹிட்னா அந்த டைரக்டரோட இதை வந்து நம்ம அடுத்த படம் பண்ணால் அது வந்து இன்னும் பெரிய அளவில் பிஸ்னஸ் ஆகுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி நினச்சிக்கிட்டு வந்து நயன்தாராட்ட போய் கதை சொல்ல சொன்னாங்க. நயன்தாரா கதை சொன்னார், நயன்தாராவுக்கு பிடிச்சி முடிச்சு. ஆனால் வந்து என்னென்னா, இப்போ இதில் நடந்தது அவர் 6 மாதத்துக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடியே மகாராஜாவுக்கு முன்னாடியே ரிலீஸ் முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்ன கதை. ஓகே, இதுக்கப்புறம் சேர்ந்து படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவு. குறைவா சார்? ஓகே சார். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நித்திலனோட அடுத்த படம் ஒரு மிக ஒரு பெரிய ஸ்டாரோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாக, கண்டிப்பாக, கண்டிப்பாக. பட் அவர் எந்த ஸ்டாரை டிக் பண்ண போகிறாருன்றது அவர் இல்லை. என்னென்னா, 100 தகவல் இருக்குது. இந்த படத்தை வந்து இப்போ வந்து என்னென்னா, பார்த்துட்டு மற்ற லாங்குவேஜில் இருக்க ஹீரோக்கள் இருக்காங்களே, தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் இருக்காங்களே, பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாமே என்னென்னா, இந்த மாதிரி கதையை வந்து நம்ம திரும்ப ரீமேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காங்க. ஓகே, சப்போஸ் அப்படி ரீமேக் பண்ணி அதை நித்திலனே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட ஹைப் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகே சார். ரமணா படத்தில் வந்து இவர் பண்ணார்ல, முருகதாஸ் பண்ணார்ல, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது இன்னும் பெரிய ரீச் ஆகும். ஓகே சார். அதுக்காக கூட நித்திலன் வெயிட் பண்ணியிருக்கலாம், வெயிட் பண்ணிருக்கலாம். ஸோ அதர் லாங்குவேஜில் அவர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உண்டு, 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 உண்டு. ஆமாம். ஓகே சார். சார், இப்போ கோட் மூவிலேருந்து 12 மணிக்கு ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. ஆமாம். நாளைக்கு ஒரு பாட்டு ஒன்று, சின்ன சின்ன கண்ணின் ஒரு பாட்டு வரப்போகுது நாளைக்கு 6 மணிக்கு. தளபதி விஜய் இந்த பாட்டு பாடியிருக்காரு. ஆமாம். இதை தொடர்ந்து ஏதாவது அப்டேட்ஸ் வருதா சார் நாளைக்கு, இல்லை இந்த பாட்டை பற்றி ஏதாவது? இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா, நமக்கு கிடைக்கிற சோர்ஸில் வந்து என்ன நடக்க போகிறதுன்றது நமக்கு தெரியும். இந்த ஆர்டர் வந்து முன்ன பின்ன கூட மாறலாம். ஓகே. ஏன்னா ஆக்சுவலாக வந்து இந்த அப்டேட் வந்து நேற்றுக்கே நடக்க வேண்டியது. நேற்று மாலை 6 மணிக்கு
ஒரு அப்டேட் வர வேண்டியது. விஜயோட அந்த கோர்ட் படத்தோட பர்த்டேக்கு அட்வான்ஸாக கொஞ்சம் வர வர்றதா ஒன்று இருந்தது. ஓகே. கள்ளக்குறிச்சியில் அந்த இது சாராய சாவுகள் நடந்ததில் வந்து பெரிய துயரம். ஆமாம் சார். அதனால் வந்து விஜய் வந்து நேரடியாக அங்கே மக்களை பார்க்க போயிருக்காங்க. பார்க்க போடுற இது வந்து என்னென்னா, இப்போ வந்து இன்றைக்கி வந்து இப்படி ஒரு துயரமான ஒரு சூழல் இருக்கும்போது அப்டேட் வேண்டாம் அப்படின்னு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் வந்து கேட்டுட்டார். சரி. ஸோ அதை நேற்று பண்ண வேண்டியதை வந்து தள்ளி வச்சுருக்காங்க. நாளைக்கு ஈவினிங்ன்றது இன்றைக்கி ப்ரொடக்ஷன் ஆஃபீஸே சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னோடய சோர்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா, இன்றைக்கி மாலையில் வந்து ஒரு சாங் வருது. இன்றைக்கி இன்றைக்கி மாலை, ஆமாம், 21 மாலை வந்து 6 மணிக்கு ஒரு சாங் வருது. ஓகே. அந்த சாங் வந்தோன்னா பவதாரணியும் விஜயும் சேர்ந்து பாடின ஒரு மெலடி சாங். ஓகே. அதுதான் நாளைக்கு வரப்போதான்னு தெரியல எனக்கு. அந்த அவங்க ட்வீட் பண்ணது அது ஒரு மெலடி சாங் போட்டிருக்காங்க, அதுவான்னு தெரியல. ஆனால் பவதாரணியும் விஜயும் பாடினா ஒரு மெலடி சாங் ஒன்று வருது. ஓ ஓகே. அதுக்கப்புறம் மிட் நைட் 12 மணிக்கு வந்து கிளிம்ஸ் அப்படின்ற அந்த இதில் வந்து ஒரு 42 செகண்டுக்குள்ளே ஒரு வீடியோவும் வருது. ஓகே. அது வந்து விஜய் அப்பா விஜயும் மகன் விஜயும் இருக்கக்கூடிய அந்த படத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான காட்சியோட ஒரு சின்ன லீடு. சின்ன லீடு. ஓகே. அது ஒன்று வருது. ஸோ மொத்தம் நாளைக்கு மாலை ஒரு இது சொல்லியிருக்காங்கல்ல, அது வந்து என்னென்னா அவன் மாலையில் வந்து சொன்னது மெலடி சாங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மாலையில் வரப்போகிறது என்னென்னா விஜய் பாட்டின சோலோ சாங் ஒரு மசாலா சாங் வந்து இன்றைக்கி மாலையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி மாலையில். ஆமாம், இந்த ஆர்டர் வந்து முன்ன பண்ணிருக்கலாம். ஆனால் 3 அப்டேட்ஸ் வருதுன்றது நிச்சயம். ஓகே சார். ஸோ தளபதி விஜயோட பர்த்டே அன்னைக்கு 3 அப்டேட்ஸ் கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக ஃபேன்ஸ். என்னென்னா ஆக்சுவலாக என்னென்னா இவங்க வந்து ஏஜிஎஸ் வந்து இந்த பர்த்டே வந்து பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சாங்க. பட் வேணால் இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் வந்து அதை கொஞ்சம் வந்து குறைக்க வச்சிருச்சு. விஜயும் கூட இன்றைக்கி ஒரு அறிக்கை விட்டார், இந்த மாதிரி வந்து பர்த்டே செலிப்ரேஷனை கொஞ்சம் குறைச்சிக்காங்க, இந்த மாதிரி சூழலில் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எவ்வளோ தூரம் வந்து சாத்தியப்படும்னு தெரியல. கண்டிப்பாக சார். ஏன்னா தளபதி ஃபேன்ஸுமே இந்த பர்த்டேக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஸ்பெஷல் சார். ஆமாம். பட் பரவாயில்ல சார், அதுக்கேற்ற மாதிரி 3 அப்டேட் தொடர்ந்து அடுத்தடுத்து விடுறாங்க. என்னென்ன அப்டேட்னு சொல்லியிருந்தீங்க. அப்டேட்ஸ்க்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.